ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஈட்டிங் சேலஞ்ச் பாய்ஸ். இன்றைக்கி நம்ம சேலஞ்ச் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரோபோ குக்கர் சிக்கன் பிரியாணி. ஒரு குக்கர் நிறையா பிரியாணி செஞ்சு அதை அப்படியே கமுத்து போட்டு வெயிட்டாக வச்சுருக்கோம். அது எப்படி செஞ்சோம்னு சொல்லி பார்த்துட்டு வந்துடுங்க. டேய், அங்கே ஒருத்தன் வரான்டா, மரத்துக்கு முன்னாடி சுடுறாவனா சுடுறாவனா. நான் இது கேம் இல்லை, நான் வசந்த நகர்த்துனா. கேம் இல்லையா? கேம் விளாண்டு விளாண்டு மூளை அதுவாகவே பழகிடுச்சு. என்னப்பா பார்சல் எடுத்துகிட்டு வர? பார்சலா? ஆ, உள்ளே வாங்க சொல்கிறேன். இதுதான் சர்ப்ரைஸா? எஸ், அடிக்கடி சர்ப்ரைஸ் வருது. ஓ, குக்கரா? எஸ் எஸ் எஸ். ஒத்த கையில் தூக்க கூட முடியல, செம்ம வெயிட்டாக இருக்குது. கவரில் வந்தியே உள்ளே ஏதோ கொடுத்துருக்காங்க. இதுக்கும் ஒரு கப் இருக்குது, ஒரு கரண்டி இருக்குது. ஓகே, அடுத்து அடுத்து ஹீட்டு இல்லாமல் கையில் வச்சு எடுக்கிறதுக்காக இது ஒன்று. சிலிக்கான், சிலிக்கான் பவுச். இப்படி வச்சுக்கிறது இல்லை. எஸ், இப்படி வச்சு எடுக்கிறதுக்கு. இந்த குக்கரில் என்ன தெரியுமாங்க ஸ்பெஷலு? 11 டைப்ஸில் இவங்களே மேனுவலாகவே கொடுத்துருக்காங்க. அழகாக இதுலேயே நம்ம ஈஸியாக குக் பண்ணிக்கலாம். ஸோ அது என்னென்னன்றதெல்லாம் நம்ம சமைக்கும்போது பார்க்கலாம். ஸ்டார்ட் பண்ணிடுவோமா? ஓகே, என்ன கடைசியாக பார்க்குறவங்களாம் பார்த்துக்குங்க, இதுக்கு மேலே நான் இப்படி இருக்க மாட்டேன். எப்படி இருக்குது? ஏதோ நல்லாயிருக்கா நல்லா இல்லையான்னு நீங்கள் தான் சொல்லணும். ஏதோ வெட்டிட்டு வந்துட்டேன். ஓகே, இன்றைக்கி வந்து பிரியாணி சமைச்சிடலாம். பிரியாணிக்கு தேவையான எல்லாம் வாங்கியாச்சு. வாங்கியாச்சா? வாங்கி ரெடி பண்ணி வச்சாச்சு. இன்றைக்கி வந்து ரோபோ சிக்கன் பிரியாணி. இதுதான் நம்ம ரோபோ. இந்த ரோபோ தான் இன்றைக்கி நமக்கு பிரியாணி சமைச்சு கொடுக்க போகுது. பாஸ்மதி ரைஸ் இருக்குது, புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை, வெங்காயம், தக்காளி, மிளகாய், எலுமிச்சப்பழம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் இது பிரியாணிக்கு இப்போ அப்படியே போடுவாங்களே அதெல்லாம் இருக்குது, அப்புறம் மசாலா இருக்குது, அப்புறம் சிக்கன் இருக்குது. ஓகேவா? வேறு என்ன கரண்டி இருக்குது, கல் உப்பு இருக்குது. முக்கியமாக இங்கே ஒரு ஐட்டம் இருக்குது, இந்த குண்டான இதுக்குள்ளே வச்சு தான் நம்ம சமைக்கணும். ஓகேவா? ஓகே, இப்போ ஆன் ஆகிடுச்சி. இப்போ நம்ம வணக்க போகிறோம், அதனால் சாத்தே மூடில் வச்சிடலாம். ஓகேவா? ஓகே, சாத்தே மூடில் வச்சுட்டோம். 30 நிமிஷம் டைம் ஓடிட்டுருக்கு. டைமர் ஓடுதா? எஸ், ஒரு 30 செகண்ட் வெயிட் பண்ணால் இந்த பாத்திரம் வந்து ஹீட் ஆகிடுமா? என்ன, ஊற்றிடலாமா? ஊற்றிடலாம். தூரமாக ஓடிடுறேன் நான். ஓ மை காட், என்ன ஏன் பயன்படுத்துறீங்க? ஓகே, கறி அரிசி எல்லாம் போட்டாச்சு. ஓகே, இங்கே பாருங்கள், இந்த அம்புக்குறி இருக்கும், ஓப்பன் இருக்கும். ஓகேவா? இதில் தான் வைக்கணும். வச்சு இப்படி திருப்பினோம்னா லாக் ஆயிடும். அதேமாரி இதை எப்பயுமே ஆஃபில் தான் இருக்கணும். எதுக்குன்னா, இது ஃபுல்லாக முடிஞ்சதுக்கப்புறம் இப்படி தூக்கி விட்டோம்னா ப்ரெஷர்லாம் வெளியே வந்துடும். ஓகே, இந்த நாசில் பார்த்தீங்கன்னா, இது உள்ளே ப்ரெஷர் ஆனதுக்கப்புறம் இது மேலே வந்துடும். மேலே வந்துச்சுன்னா இது ஓப்பன் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஏரை ரிலீஸ் பண்ணால் தான் இதை ஓப்பன் பண்ண முடியும். இந்த நாசில் கீழே போயிடும். ஓகே, இப்போ வணக்கிறதுக்கு வந்து சாட்டே மோடில் வச்சுருந்தோம். இதை வந்து இப்போ கேன்சல் பண்ணிடலாம். இது வளர்த்துனா கேன்சல் ஆயிரும். கேன்சல் பண்ணிவிட்டு பிரியாணி புலவுன்னு இருக்குங்க, இதை கொடுத்துடலாம். ஓகேவா? இப்போ வந்து இந்த டைம் வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம ரோபோ வந்து இதுக்கு இந்த பிரியாணிக்கு எவ்வளோ நேரம் தம் போடணுமோ அவ்வளோ நேரம் இதில் வச்சிடும். 15 நிமிஷம் வரும்னு நினைக்கிறேன். 15 நிமிஷம் வச்சதுக்கப்புறம் எடுத்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இதில் இன்னும் நிறைய மெனு ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 11 ஐட்டம்ஸ் வந்து நீங்கள் ப்ரீசெட்டாக இதிலே பண்ணிக்கலாம். லைக் பார்த்தீங்கன்னா, இதில் பாருங்கள், ரைஸு, தால், சென்னா, சாம்பார், கிரேவி, பொங்கல், கிச்சடி, இட்லி, சாத்தே மோட் கொடுத்துருக்காங்க. இங்கே ஃபிஷ்ஷு, சிக்கனு, மீட்டு, அப்புறம் பிரியாணி புலவ், எல்லா மூடும் ப்ரீசெட்டாகவே கொடுத்துருக்காங்க. இல்லை, எனக்கு இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, மேனுவல் ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் மேனுவல் கிளிக் பண்ணி நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ டைம் வேணுமோ டைம் செட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா, குயிக்கு, மீடியம், ஸ்ட்ராங்கு மூணு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. எப்படின்னா, நம்ம கேஸ் ஸ்டவ்வில் லோ, மீடியம், ஹை இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி குயிக்கு, மீடியம், ஸ்ட்ராங் நீங்கள் டைம் செட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா ஆப்ஷனும் இதிலே உங்களுக்கு வந்துடும், எல்லாத்துக்கும் டைமரும் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா, கீப் வார்ம், கேன்சல்னு இருக்கும். நீங்கள் சமைச்சு முடிச்சதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக வார்ம் மூட் போயிடும். ஒரு 3 பீப் சவுண்ட் வர முடிஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வார்ம் மூட் போயிடும். உங்களுக்கு வேணாம்னு நினச்சிங்கன்னா அதை கேன்சல் பண்ணிடுங்க. வார்ம்லே இருந்தால் உங்களுக்கு வந்து அது எப்பயுமே சூடாக அப்படியே இருக்கும். ஓகே, இப்போ டைம் முடிஞ்சிச்சு. பார்த்தீங்கன்னா பீப் சவுண்டு வந்துருச்சு, அதனால தான் 3 பீப் வந்ததால் தான் பிபின்னு வந்திருக்கு. ஓகே, இப்போ வந்து வார்ம் மூடுக்கு போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். வார்ம் மூடுக்கு போனதால் சூடாகவே இருக்கும் எப்பயுமே. நாங்கள் எப்பயுமே வீடியோவில் ஆற வச்சு தான் சாப்பிட்டுருக்கோம், அதனால் இன்றைக்கி சூடாக சாப்பிட போகிறோம். ஓகே, இப்போ குக்கர் ஆஃப் பண்ணி ஒரு 10 நிமிஷம் மேலே அப்படியே தம் போட்டாச்சு. இது பார்த்தீங்கன்னா, நாசில் இன்னும் வெளியவே இருக்குது. இது ஓப்பன் பண்ணால் தான் இது உள்ளே போகும். அப்படியே பார்த்துங்க லைவா.
ஏர் லீக்காக லீக்காக இது உள்ளே போயிடும். ஓகே உள்ளே போயிடுச்சு, இப்போ தைரியமாக ஓப்பன் பண்ணலாம். ரெடியா? பிரியாணி எப்படி இருக்க போதோ தெரியல. ஐயோ மை காட், தண்ணி ஊத்திருச்சு காலே. அடடா செம்மையா வெந்திருக்கு, சூப்பரா வெந்திருக்குன்னு நினைக்கிறேன். சாப்பாடுலாம் நல்லா ஃபுல்லா சூப்பரா குக் ஆயிருக்கு. ஓகே இதை எடுத்துடலாம், இது சூடா இருக்கும், அதுக்காக தான் இதை கொடுத்துருக்காங்கோ. சுட 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 பிரியாணி ரெடி. ஓகே நம்ம ரோபோ குக்கருக்கு இப்போ பாய் சொல்லிவிட்டு நம்ம சேலஞ்சை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதோட லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கமாண்ட்லேயும் போட்டு பின் பண்ணி வைக்கிறோம். வேணும்னா வாங்கிக்கோங்க தாராளமாக, சூப்பராக இருக்குது. இந்த குண்டான் நிறையா பிரியாணி இருக்குது, இப்போ நம்ம டேஞ்சியா ஸ்டைலில் இதை அப்படியே கவுத்தரலாம். ஆ சுடுது, இப்படிலாம் நம்மளால் எடுக்க முடியாது. ஓகே நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். வாவ் ஓகே பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன், எப்படிலாம் சமைச்சோன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபன்னாக இருந்தது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெக் பீஸாக ஒரு மூணு லெக் பீஸ் இருக்குது, அப்புறம் வந்து ரெண்டு இந்தமாரி பீஸ் இருக்குது, முட்டை மூணு முட்டை இருக்குது முழுசாக, அப்புறம் கிரேவி இருக்குது, ஒரு பவுல் நிறையா கிரேவி இருக்குது, அப்புறம் ரைத்தா ஆனியன் ரைத்தா இருக்குது. ஓகேவா, அவ்வளோதான் இன்றைக்கி தான் சேலஞ்ச் பண்ண போகிறோம். இது எவ்வளோ சீக்கிரமாக சாப்பிட்றன்றதை வெயிட் பண்ணி பாருங்கள், முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக சாப்பிட ட்ரை பண்ணுறேன். ஓகேவா, சாப்பாடை பார்க்கும்போதே ரொம்ப சூப்பராக இருக்குது, ஆசையாக இருக்குது சாப்பிட்ணுன்ட்டு. வா உள்ள நிறையா சிக்கன்லாம் கரைஞ்சி இருக்கு. சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே ரெடி, 3 3 3 3 2 2 2 2 1 1 1 1 1 ஸ்டார்ட். எடுத்தோடனே இப்படி வரணுமா எலும்பு? ஸோ சேட். வாவ் பிரியாணி செம்ம டேஸ்ட்டாக இருக்கு, நானே பண்ணேன். இப்போ பார்த்தீங்கன்னா லெக் பீஸை எடுக்க போகிறேன். அட பாவி, என்னடா லெக் பீஸ் தனியாக வந்துருச்சு, அந்த அளவுக்கு குக் ஆயிருக்கு. ஆஹா கழுவே பூ மாதிரி உடஞ்சிருச்சு, எலும்பு தனியாக வந்துருச்சுப்பா. என்ன தான் கடையில் பிரியாணி வாங்கி சாப்பிட்டாலும் நம்மளாக செஞ்சு சாப்பிட்றது தனி டேஸ்ட்டு தான். இது கிரேவி இல்லை, வெறும் கறி தான் இருக்குது இதுலேயும். வாவ் இதுவும் நான் தான் செஞ்சேன், செம்ம. வாவ் பூ மாதிரி இருக்குது, அதுக்குன்னு பூவை எப்படா சாப்பிட்டேன்னு சொல்லி கேட்காதீங்க, அதெல்லாம் நான் சாப்பிட்றது கிடையாது. சத்தியமாக பிரியாணி சூப்பராக இருக்கு, செம்மையாக இருக்கு. சிக்கன் லெக் பீஸ் அதுவா மாதிரி கரையுது. ஓ இங்கே எப்படி கிழிஞ்சுது? ஓ டம்னு கொட்டும்போது கிழிஞ்சிருக்கும். அடடா காலி ஆயிடுச்சு. முட்டைய சாப்பாட்டில் புதைச்சி வச்சு எடுத்து சாப்பிடுவோம். முட்டை தெரியுதா? ஃபைனலி, ஆக்சுவலி ஃபைனலி இன்னும் ஒரு வாய் தான் இருக்குது.
ஒரு சோறு கூட மிச்சப்படுத்தக்கூடாது. ஓகே, சேலஞ்ச் இன்னைக்கு சிறப்பாக முடிஞ்சுது. சத்தியமாக நான் வந்து என்ஜாய் பண்ணி தான் சாப்பிட்டேன். சூப்பர் டேஸ்ட்டாக இருந்தது. எனக்கு இது சத்தியமாக பத்தில் என்ன பண்ணுறது, அவ்வளோதான் நாங்கள் பண்ணோம், பண்ண ஃபுல்லாக சாப்பிட்டாச்சு. ரொம்ப நன்றி ரோபோ குக்கருக்கு. இது கரண்ட்டில் தான் யூஸ் ஆகுது, ஆனால் பயப்பட தேவையில்ல. 7 லேயர் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க, அதனால் நீங்கள் பயப்படாமல் யூஸ் பண்ணலாம் இதை. இதோட லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்குது, அதுக்கு கீழே கமெண்ட்லேயும் போட்டு பின் பண்ணி வச்சுருக்கோம். இது வேணும்னா வாங்கி யூஸ் பண்ணிக்கங்க. இப்போ இந்த டைமில் வந்து நிறைய பேருக்கு இது கண்டிப்பாக யூஸ் ஆகும். வேறு என்ன, உங்கள் மேலான கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுங்க, அப்போ தான் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு எனக்கும் தெரியும், அடுத்த வீடியோ எப்படி பண்ணலாம்னு புரியும். முக்கியமாக உங்கள் சாப்பிட்ற ஃப்ரெண்ட்ஸு, சாப்பிடாத ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள். நிறையா என்ன எதிர்பார்க்குறேன், நிறைய பேருக்கு வீடியோ போட்டாக்கா நோட்டிஃபிகேஷன் வரலன்னு சொல்லி சொல்கிறாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கீழே வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் அனுப்பியிருக்கோம், அந்த குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. முக்கியமாக அதில் நாங்கள் மட்டும்தான் கமெண்ட் பண்ண முடியும், நீங்கள் பண்ண முடியாது. வீடியோ இந்த குரூப் எதுக்காகனா, வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு வர்றதுக்காக தான். கண்டிப்பாக இதில் வந்து எங்களோட நோட்டிஃபிகேஷன் அனுப்புவோம். இதை வச்சு நீங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு. ஓகே, இதேமாரி இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், டாடா.